பிங்க் ஃப்ளவர் ஹேர் ஆயில் 100% வீட்டின் தோட்டத்தில் இருந்து தயாரிக்கப்படும் தூய்மையான ஹேர் ஆயில். பொடுகுத்தொல்லை, முடி உதிர்வது மற்றும் நம் அன்றாட பயன்படுத்துவதற்கு என்று 3 விதமாக பிங்க் ஃப்ளவர் ஹேர் ஆயில் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும். முல்ஸ் அறக்கட்டளை சார்பாக இனி அனைத்து மொழிகளிலும் மொபைல் ஆப் மூலம் அல் குர்ஆன் குயிஸ் போட்டி விரைவில் ஆரம்பிக்க இருக்கிறது. போட்டியில் கலந்து கொள்ள பிளே ஸ்டோரில் முல்ஸ் அல் குர்ஆன் குயிஸ் ஆப்பை டவுன்லோட் செய்து போட்டியில் கலந்து கொள்ளவும். மேல் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனை பார்க்கவும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. பிஸ்மில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வபஅது. அன்புக்குரிய எனதருமை சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, இளைஞர்களே, உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பானவர்களே, பொதுவாக ஒரு தனி நபருடைய கருத்தை பற்றி பேசுவது எனக்கு விருப்பம் கிடையாது. இருந்தாலும் இந்த சமூகம் விழிப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் இதை பதிவு செய்கிறேன். அதாவது தமிழ் பொக்கிஷம் என்ற சேனலை நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய விக்கி என்ற அந்த நபர், இவர் ஆரம்பத்தில் ஆப்கானிஸ்தானை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அதனுடைய பாலிடிக்ஸ், இன்னைக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி நான் பேசுகின்றேன் என்று சொல்லி ஷரியத்தை பற்றி தவறான கருத்துக்களை அவர் பதிவு செய்தார். அதற்கு நாம் அந்த மாதிரி கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டாம். உங்களுக்கு ஷரியத்தில் ஏதாவது கேள்விகள் இருந்தால் தாராளமாக இந்த இஸ்லாமிய உம்மத்துக்கிட்ட கேட்கலாம், அல்லது இஸ்லாத்தை பற்றி அறிந்த மக்களிடம் நீங்கள் கேட்கலாம் என்று நாம் கோரிக்கை வைத்திருந்தோம். அதன் அடிப்படையில் அவர் செய்த தவறுதான் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கொண்டார். அவ்வளோதான் நமக்கு அவர்கிட்ட இருக்கக்கூடிய விஷயம். மற்றபடி அவர் வந்து நிறைய நல்ல கருத்துக்களையும் சொல்லக்கூடியவராக இருக்கிறார் அப்படிங்கிறதுலாம் நமக்கு மாற்று கருத்து இல்லை. இருந்தாலும் இந்த மாதிரியான நச்சு கருத்துக்களை சொல்ல வேண்டாம், அது அவருடைய ரிப்பிட்டேஷன், முஸ்லீம்கள் அவர் மேல வச்சிருக்கக்கூடிய மரியாதையை கெடுத்துவிடும். அதே மாதிரி அவருக்குள்ள இருக்கக்கூடிய சில கொள்கை விஷயங்களை வெளியில கொண்டு வந்தோம். அதனால நீங்க யூடியூப்ல பயணிக்கிறீங்க, யூடியூப் வச்சு ரெவன்யூ நீங்க எதிர்பார்க்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல சில விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று நாம அவருக்கு அட்வைஸா சொன்னோம். இருந்தாலும் பாருங்க, இப்போ வரைக்கும் அவர் அவருடைய நச்சு கருத்தை சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறார். இன்னைக்கு என்னன்னு சொன்னா, இந்த சகோதரி சாபியா விஷயத்துல வந்து அவங்கெல்லாம் கருத்தை சொல்லலை. எந்த ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் சரி, சோசியல் மீடியாவும் சரி, இதை பற்றி பேசவில்லை. பிறகு நம்மளுடைய கருத்துக்கள் எல்லாம் வெளியில வந்ததுக்கு பிறகு அவர்கள் பேசினார்கள். மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க, இப்போ சோசியல் மீடியாவும் ஓரளவு பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுல இந்த தமிழ் பொக்கிஷம், மற்ற யூடியூபர்ஸ் இவங்கெல்லாம் பேசுறாங்க. விஷயம் என்னன்னா, எதுலையாவது எதையாவது கனெக்ட் பண்ணி முஸ்லீம்களை வந்து கொஞ்சம் அப்படி லைட்டா சீண்டி பார்க்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஆப்கானிஸ்தான் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு வரும்பொழுது அது வெளிநாட்டு பிரச்சனை. இன்னைக்கு தாலிபான்கள் வந்து அங்க ஒரு அரசு அமைச்சிருக்காங்க. எப்படி அமைச்சிருக்கிறாங்க, அதனுடைய கருத்து என்ன, அது சரியா தவறா அப்படிங்கறதெல்லாம் டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி, நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், குறிப்பாக முஸ்லீம்களும் பிற்படுத்தப்பட்டவர்களும் தாழ்த்தப்பட்டவர்களும் ஏனைய இனத்தவர்களும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு இந்தியா முழுவதுமாக இந்த பாதிப்பு தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. குறிப்பாக முஸ்லீம்களுக்கு எதிரான இந்த வன்முறை என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. பல கலவரங்கள் முஸ்லீம்களை குறிவைத்து நடத்தப்பட்டிருக்கின்றன. இதையெல்லாம் நாம கண்டிக்கணும். இதையெல்லாம் நாம இந்த சோசியல் மீடியாவை பயன்படுத்தி சரியான முறையில மக்களுக்கு விழிப்புணர்வு கொண்டு வரணும், ஒற்றுமை ஓங்குவதற்காக நாம முயற்சி செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்தை தவிர, இந்த மாதிரியான சென்சிட்டிவான விஷயங்களை, எங்கேயோ நடக்கக்கூடிய விஷயங்களை இங்கே உள்ள முஸ்லீம்களோடு தொடர்பு படுத்தி பேசுவது தவறு. அவர் மீண்டும் தொடர்பு படுத்தி பேசுறார் அப்படிங்கிறது தான் மிக மோசமான ஒரு விஷயம். எப்படி அவர் தொடர்பு படுத்தி பேசுறாருன்னா, ஆப்கானிஸ்தான் நடந்த பிரச்சனைகள ஏன்பா பேசுறீங்க, இங்கே நடந்துட்டு இருக்கிற இந்த பிரச்சனையை பேசுங்க. ஒரு பெண் காவலர், டிஃபென்ஸ் போர்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க, அவங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்களே அதை பத்தி பேசுங்க அப்படிங்கக்கூடிய ஆதங்கத்துலதான் உங்களுக்கு எல்லாம் நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்களே, ஏன் நீங்க இதை பத்தி பேச மாட்டீங்க, எங்கேயோ நடக்கக்கூடிய பிரச்சனையை
நம்ம பேசுறோமே, இன்னைக்கு நம்ம ஊர்ல நடக்குது இந்த பிரச்சனையை பத்தி பேசுங்க, இது அவமானம் இல்லையா, இது தலைகுனைவு இல்லையா அப்படிங்கறத தான் பேச சொன்னாங்க. அதுல கூட எனக்கு விருப்பம் இல்லை, இந்த காணவில்லைன்னு போட்ட போஸ்டர்ல எனக்கு எந்த விருப்பமும் கிடையாது. எதுக்காக இவங்க பேசணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைச்சேன். உண்மையிலேயே பேசினதுக்கு அப்புறம் தான் தெரியுது, இந்த தமிழ் பொக்கிஷம் விக்கி மாதிரி ஆட்கள்லாம் பேசும் போது தான் தெரியுது எவ்வளவு பெரிய நஞ்சை வச்சிருக்காங்கன்னு. அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா மெரிட்டல் அஃபேர்ஸ் இருக்குதுன்னு சொல்றீங்களே பப்ளிக்கா, உங்க யூடியூப்ல எத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, அதுல எத்தனை முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, எத்தனை இந்துக்கள் இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, இப்படி பப்ளிக்கா ஒரு மரணிச்ச, அதுவும் மரணிச்சிட்டாங்க அவங்க, அவங்க உயிரோடு இல்லை, அவங்களுடைய கேரக்டர் அசாசினேட் பண்ற மாதிரியான ஒரு வார்த்தையை நீங்க வந்து பேசுறீங்க. என்ன சொல்றீங்க, அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா மெரிட்டல் கள்ள தொடர்பு இருந்ததாக அந்த நிசாமுதீன் என்பவர் வந்து வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கறத நீங்க ஹைலைட் பண்ணி சொல்றீங்களே. கொஞ்சமாவது ஊடக தர்மம் உங்களுக்கு தெரிந்தால், உங்களுக்கு சோசியல் மீடியால நீங்களே சொல்றீங்க, நான் வியூஸ்க்காக பயணிக்கிறேன், நான் வந்து பொலிட்டிசைஸ் ஆனாதான் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்களே சொல்றீங்க. அப்போ என்ன உங்ககிட்ட நாங்க எதிர்பார்க்கிறது சொல்லுங்க பாப்போம். இது மாதிரி மற்ற யாராவது மற்ற ரிலீஜன் இருக்கக்கூடிய பெண்கள் இது மாதிரி பாதிக்கப்பட்டா நீங்க இந்த எக்ஸ்ட்ரா மெரிட்டல் அஃபேர்ஸ் எல்லாம் பத்தி பேசுவீங்களா? இதெல்லாம் உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு செய்தியா? இது வந்து உங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்களுடைய தாயும் தந்தையும் இதை மறுக்கிறாங்க, அவங்களை பெற்றவங்க மறுக்கிறாங்க. எவ்வளவு ஒரு மோசமான செய்தி இது! இந்த செய்தியை பரப்பக்கூடிய ஊடகம் கூட சரியான எந்த ஒரு விளக்கமும் இல்லாம தான் பரப்புறாங்க. அவங்க அந்த நிசாமுதீன் சொன்னதை வச்சு மட்டும் அவங்க என்ன பண்றாங்க, இப்படியா இருக்குது அப்படின்னு பரப்புறாங்க. எவ்வளவு பெரிய மோசம் இது! நம்மளுடைய தங்கைக்கோ, நம்மளுடைய அக்காளுக்கோ, அல்லது நம்மளுடைய குடும்பத்துக்கோ ஏற்பட்டால் இந்த மாதிரியான செய்தியை நம்ம பரப்புவோமா? அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது உங்களுக்கு? நாங்க எப்படி இதை பாக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஆப்கானிஸ்தானை பத்தி ஏன்பா பேசுறீங்க, இங்க பத்தி பேசணும்னு சொன்னா, நீங்க வந்து என்ன பண்றீங்க, ஆப்கானிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க அப்படின்னு தொடர்பு படுத்தி முஸ்லீம்களை கொச்சப்படுத்துறீங்க. யாராவது எனக்கு தெரிஞ்சு பெரும்பான்மையான மீடியாக்கள், அதாவது சோசியல் மீடியால பயணிக்கக்கூடிய முஸ்லீம் சகோதரர்கள், பெரும்பான்மையான மக்கள் தாலிபானுக்கு சப்போர்ட் எல்லாம் பண்ணல. தாலிபான்ல இருக்கக்கூடிய, தாலிபான் செய்யக்கூடிய சில விஷயங்களை வந்து அவங்க சரி காண்றாங்க, அவ்வளவுதான் தவிர, தாலிபானுக்கு சப்போர்ட் பண்ணி கொடி பிடிச்சிட்டு யாரும் இல்ல. ஒரு சில பேர் இருக்கலாம், அவங்கள நீங்க பேர் குறிப்பிட்டு அவங்க கிட்ட கேள்வி கேளுங்க, அவங்க பதில் சொல்லுவாங்க. ஆனா பொதுவாக நான், எங்களுடைய நிலைப்பாடு அது இல்ல. எங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு சொல்லி சொன்னா, தாலிபான் அப்படிங்கக்கூடிய அந்த சம்பவம், ஆப்கானிஸ்தான் சம்பவம் இந்தியாவை தாண்டி இருக்கக்கூடிய விஷயம், சரியா? இந்தியாவுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது வந்து இந்திய எல்லையில இருக்கக்கூடிய நம்மளுடைய ராணுவத்திட்ட இருக்குது, அதை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய அரசாங்கத்திட்ட இருக்குது, அதை நம்ம நம்புறோம். அது மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அப்ப அதை நம்பி நம்ம வந்து அப்படி போயிருந்தமே தவிர, அங்கிருந்து அங்க உள்ள பிரச்சனைகள் இங்க கொண்டு வந்து பெரிய ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்னு ஒரு தீவிரவாதம் உள்ள வந்துச்சு. ஏற்கனவே முஸ்லீம்களை தீவிரவாதியா தான் பாக்குறானுங்க. இதுல நீங்க வேற இந்த மாதிரியான ஒரு குண்டுதிக்கு போட்டீங்கன்னு வச்சீங்களேன், அப்புறம் எங்களால எப்படி நிம்மதியா வாழ முடியும்? இததான் நாங்க சொல்றோம், இந்த மாதிரி தொடர்புபடுத்தி பேசாதீங்க. இதுதான் ஒற்றுமைக்கு வந்து குந்தகம் விளைவிக்கக்கூடிய விஷயம். அதை நீங்க புரிஞ்சுக்க, முதல்ல நீங்க ஆப்கானிஸ்தானை பத்தி பேசுங்க, தாலிபானை பத்தி பேசுங்க, எதை வேணாலும் பத்தியும் பேசுங்க நீங்க. ஆனா அது அதுல பேசுறதுனால உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்குதுங்கிறதையும் பாத்துங்க. ஒரு சில பேர் வந்துட்டு முஸ்லீம்களை வந்து தொடர்புபடுத்தி தீவிரவாதியும் பேசினா சந்தோஷப்படுறான், அவனுக்கு தான் நீங்க தீனியை போடுறீங்க, புரியுதா? அதனால தொடர்ந்து இந்த மாதிரி பேச வேணாம், இது வந்து சரியான ஒரு போக்கு கிடையாது. வேற ஏதாவது நல்ல விஷயங்களை பேசுங்க. ஜஸாகல்லாஹு கைர்.